எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன காணொலி பார்க்க இருக்கிறோம்னா, எது சரியான கிராம சபை, அது குறித்து தன்னாட்சியினுடைய பொதுச் செயலாளர் நந்தகுமார் அண்ணா வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவல் தான் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. அரசு செய்தி வெளியீடு, பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியர்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTi, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். எது சரியான கிராம சபை? தமிழ்நாடு முன்மாதிரி மாநிலமாக ஆக வேண்டும் என்பதற்காக அரசு பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. அந்த இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு ஊராட்சியும் ஒவ்வொரு கிராம சபையும் அதில் பங்காளியாக்க வேண்டும். கடைசியாக நடைபெற்ற May 1 கிராம சபை கூட்டத்தை குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும், அதில் வளர்ச்சியை நோக்கி கொண்டு போவதற்கு ஒரு சில நல் வழிகளை நந்தகுமார் அண்ணா வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவல் தான் அதில் பார்க்க இருக்கிறோம். கடந்த May 1 உழைப்பாளர் தினத்தன்று தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. கொரோனா ஊரடங்கு காரணங்களால் தடைபட்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த உழைப்பாளர் தின கிராம சபை சமூக ஆர்வலர்கள், கிராம இளைஞர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. இம்முறை கிராம சபையில் ஊராட்சியின் வரவு செலவு கணக்கிலே குறிப்பிடும் படிவம் 30 அச்சிட்டு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்றும், 2021-2022 நிதியாண்டின் வரவு செலவு விவரங்களை பதாகையாக பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும் என்றும் அரசு வெளியிட்டு இருந்தது அறிவிப்பு. மக்களின் எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்தது. ஆனால் தங்கள் ஊரின் மிக அத்தியாவசியமான விஷயங்கள் குறித்து ஊராட்சி நிர்வாகத்தோடு கலந்துரையாததற்கு, அது குறித்த முடிவுகளை எடுத்து தீர்மானங்கள் நிறைவேற்றி அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு மிக ஆவலாக இருந்த மக்கள் இந்த கிராம சபையில் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டியிருந்தது. கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்க வேண்டிய விவாத பொருட்கள் அரசு பரிந்துரைத்தவை மட்டுமே தீர்மானமாக பதிவு செய்ய வேண்டுமென வாய்மொழி உத்தரவுகள் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஒரு கிராம சபையில் மக்கள் குறிப்பிட்ட கோரிக்கைகளை தீர்மானமாக நிறைவேற்ற மறுத்த அலுவலர் அரசு கொடுத்துள்ள விவாத பொருட்களை மட்டுமே தீர்மானமாக நிறைவேற்ற முடியும் என்றார். சமூக வலைதளங்களில் பரவி வரும் இந்த காணொலி அதிர்ச்சி அளிக்கிறது. இதுபோலதான் எங்கள் ஊரில் நடைபெற்றது என பலரும் முறையிடுவதை பார்க்க முடிகிறது. உண்மையில் அரசமைப்பு அப்படி சொல்லவில்லை. ஒவ்வொரு ஊராட்சியும் அந்த கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்க வேண்டிய பொருட்களை தாங்களாவே தயாரித்து முடிவெடுத்து அரசு கொடுக்கும் கோரிக்கைகளையும் இணைத்துக் கொண்டு கிராம சபையில் பேச வேண்டும், விவாதிக்க வேண்டும் என்றுதான் குறிப்பிட்டுள்ளது. மிக முக்கியமாக மக்களின் கோரிக்கைகளை பதிவு செய்வதுதான் கிராம சபையின் முதல் கடமை. அதற்கு மாறாக தமிழ்நாட்டில் உள்ள 15,525 ஊராட்சிகளுக்கும் சேர்த்து சென்னையில் தயாரிக்கப்படும் பட்டியலை மட்டுமே பேச வேண்டும், தீர்மானிக்க வேண்டும் என்பது அரசமைப்பை மீறுவதாகாதா? ஒன்றிய அரசின் அதிகார குவிப்பை எதுக்கும் நாம் ஊராட்சிகளிடம் இப்படியா நடந்து கொள்வது? சில இடங்களில் கிராம சபையில் கலந்து கொண்டவர்கள் இதனை கண்டித்து தங்களுக்கு ஊருக்கு தேவையான விஷயங்களை பேசி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். கிராம சபையில் மக்கள் அனைவரும் சமமாக அமர வேண்டும் என்பது விதி. மேலும் ஒரு கிராம சபை கூட்டத்தை தலைமையேற்று நடத்த வேண்டியவர் சம்பந்தப்பட்ட ஊராட்சி தலைவர்தான். இந்த 2 அடிப்படை விதிகளும் இம்முறை எங்கெல்லாம் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்களோ அங்கெல்லாம் மீறப்பட்டதை பார்க்க முடிந்தது. அமைச்சர்களுக்கு என ஒரு சிறு திண்ணை போன்ற ஒரு மேடை அமைப்பு பொதுமக்கள் தரையில், அடுத்த விதிமீறல். ஊராட்சி தலைவர்கள் ஒரு ஓரமாக நின்றிருந்ததையும் அமைச்சர்கள் நடுநாயகமாக ஒரு அரசு விழாவை நடத்தியது போல கிராம சபை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தியதையும் பார்க்க முடிந்தது. கிராம சபை கூட்டம் அரசு அறிவிப்புகளை வழங்கும் கூட்டம் அல்ல. ஊராட்சியில் இதுவரை நடைபெற்ற திட்டங்கள் மற்றும் செலவினங்கள் குறித்த ஆய்வை மக்கள் மேற்கொள்வது, ஊராட்சி நிர்வாகமும் மக்களுக்கு ஊருக்கு பொதுவான விஷயங்களை விவாதித்து முடிவெடுப்பது ஆகியவைதான். கிராம சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த அமைச்சர்கள் முன்வர வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பை தவிர கூட்டத்தை அவர் நடத்த வேண்டும் என்பதில்லை. கூட்டத்தை ஊராட்சி தலைவரே முன்னின்று நடத்துவார். தமிழ்நாடு ஊராட்சி சட்டமும் அதை தான் சொல்கிறது. சமீபத்தில் சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் பேசிய முதல்வர், தமிழ்நாட்டில் வழக்கமாக 4 நாட்கள் கட்டாயம் நடத்தப்படும்
கிராமசபை கூட்டங்களை 6 நாட்களாக உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டது வரவேற்கத்தக்கது. இருப்பினும் கிராமசபை கூட்டம் என்பது 6 நாட்களை தாண்டி மக்கள் தேவைக்கேற்ப எத்தனை முறை வேண்டுமானாலும் ஒரு ஆண்டில் கூட்டிக் கொள்ளலாம் என்பதும் அதற்கு சம்பந்தப்பட்ட ஊராட்சி அரசின் முன் அனுமதியை பெற தேவையில்லை என்பதும் குறிப்பாக மாவட்ட ஆட்சியரின் முன் அனுமதி பெற தேவையில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த அளவுக்கு அரசமைப்பு உள்ளூர் மக்களுக்கு வழங்கியிருக்கும் அதிகாரத்தை மற்றும் ஒரு அரசு கூட்டமாக அறிவிப்புகள் வழங்கும் நிகழ்வாக மாற்றிவிடுவார்களோ என்ற சந்தேகம் எழுகிறது. இனிவரும் காலத்தில் 2 முக்கியமான விஷயங்களை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். 1, கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்க வேண்டிய பொருள் என்பது சம்பந்தப்பட்ட ஊராட்சி மூலம் தயாரிக்கப்படும் விவாத பொருட்களோடு அரசு கொடுக்கும் விவாத பொருட்களும் இணைக்க வேண்டும். குறிப்பாக கிராம சபை கூட்டத்தில் மக்கள் முன்மொழியும் விஷயங்கள் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவை தீர்மானமாக நிறைவேற்றப்படுவதற்கு எந்தவித தடையும் இருக்கக்கூடாது. 2, முதல்வரே கலந்து கொண்டாலும் கிராம சபையில் ஒரு பார்வையாளராக தான் அவர் கலந்து கொள்ள முடியும். ஊராட்சி தலைவர் தான் கிராம சபை நடத்த வேண்டும். கடந்த முறை பாப்பாப்பட்டி கிராம சபை கூட்டத்திலும் சரி, இம்முறை செங்காடு கிராம சபை கூட்டத்திலும் சரி, முதல்வர் தான் கூட்டத்திற்கு தலைமையேற்றார். ஊராட்சி தலைவர் தான் கூட்டத்தை தலைமையிட்டு நடத்த வேண்டும். தமிழ்நாடு முன்மாதிரி மாநிலமாக ஆக வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை அரசு எடுத்து வருகிறது. அந்த இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு ஊராட்சியையும் ஒவ்வொரு கிராம சபையையும் அதில் பங்காளியாக்க வேண்டும். சென்னையிலிருந்து அனுப்பப்படும் பட்டியலுக்கு கையெழுத்து போட்டால் மட்டுமே என்று நினைக்கலாகாது. சம்பந்தப்பட்ட கிராம மக்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான உரிமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலையீடு செய்வது தவிர்க்கப்பட வேண்டியது. பல சமூக ஆர்வலர்கள், கிராம இளைஞர்கள், மகளிர் ஆகியோர் தொட முயற்சியால் தற்போது கிராம சபை குறித்த விழிப்புணர்வு பரவலாக ஏற்பட்டுள்ள நிலையில் இனிவரும் காலத்தில் சரியான முறையில் அவை நடத்தப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. இதில் முக்கியமான 2 விஷயங்களை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. 1, ஊராட்சி தலைவர் தான் கிராம சபை கூட்டத்திற்கு நடத்திருக்கும் முக்கிய பொறுப்பு. அவங்க வந்து அந்த அதிகாரத்தை வேறு யாருக்கும் கொடுக்கூடாது. யார் கலந்து கொண்டாலும் இந்த கூட்டத்துக்கு தலைவர்னா தான் அப்படிங்கிறத அவங்க சட்ட அதிகார பஞ்சாயத்து சட்டத்தின்படி அவங்க வந்து பிடித்து கொள்ளணும். இன்னொரு விஷயம் வந்து கூட்டத்தை அவங்க எப்போ நினைச்சாலும் கூட்டிக்கிடலாம். மக்கள் கூறுகின்ற தீர்மானங்களை தீர்மான பதவியில் பதிவேற்றலாம். அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது என்பதை தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த காணொலியில் அவங்க தெளிவாக விளக்கி இருக்கிறாங்க இந்த தகவலில். இதனுடைய லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ஒரு பயனுள்ள தகவல். இதை தலைவர்களுடைய கவனத்துக்கு நீங்கள் கொண்டு செல்லுங்க. வருங்காலங்கள்லையாவது கவுன்சிலர் வந்தாங்க, ஒன்றிய சட்டமன்ற உறுப்பினர் வந்தாங்க, சேர்மன் வராங்கன்னு சொல்லி அவங்களுடைய அதிகாரத்தை அவங்க விட்டு கொடுக்காம சிறப்பு விழாக்கள் கூட்டங்கள் நடத்துவோம், அதில் நீங்கள் தலைவர்களாக கலந்து கொடுங்க. ஆனால் கிராம சபை கூட்டத்துக்கு தலைவர் நான் தான் அப்படிங்கிறத அவங்க ஸ்ட்ராங்காக பிடித்து கொண்டு அந்த கூட்டத்தை அந்த கிராம வளர்ச்சிக்காக நடத்துறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கிராமங்களிலும் இதுபோல் இனிவரும் காலங்கள் நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய கிராமங்கள் வளர்ச்சியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளும் வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.